கண்ணா நிரூபிக்கவும் நிரூபிக்கவும்னால ஏற்கனவே சொல்லிட்டானா எல்ஹெச்எஸ் எடுக்கணும்னு. என்ன கொடுத்துருக்காங்க எல்ஹெச்எஸ்? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா பை காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த 1 மைனஸ் டான் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். 1 மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இந்த காட் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்னா 1 பை டான் ஸ்கொயர். ஏண்டா தான் அப்படி எழுதுறோம் நம்ம? 1 பை டான் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா. அப்ப இங்க காட் ஸ்கொயர்ட்னு வந்திருக்குது. அப்ப இங்க என்ன வரணும்? டான் ஸ்கொயர் தீட்டான்னு வரணும். அடுத்து என்னது? மைனஸ் 1. சரி அடிக்கண்ணு. அடுத்து என்னது? மைனஸ் 1. அடுத்தது என்ன பண்ணும்னா ஈக்குவல் டு இந்த தொகுதி வந்து அப்படியே தான் இருக்கும். 1 மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இங்க பாருங்க 1 பை டான் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. கரெக்டா டாக்கண்ணா? அப்ப இது என்ன பண்ணணும் நம்ம? நீசிமாவா எடுக்கணும். ரைட்டா? அப்ப இது எதால பெருக்கப்படும்? டான் ஸ்கொயர் தீட்டா. அப்ப 1 மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை டான் ஸ்கொயர் தீட்டா. ஏண்டி கண்ணு இங்க என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? 1 பை 1 இருக்கிறதா அர்த்தம். என்ன இருக்கிறதா அர்த்தம்? மைனஸ் 1 இருந்துச்சு. அப்ப 1 பை 1 அர்த்தம். அப்ப மேல வந்து டான் ஸ்கொயர் தீட்டாவால மல்டிப்ளை பண்ணா கீழே என்னதான்? டான் ஸ்கொயர் தீட்டாவால மல்டிப்ளை பண்றோம். அப்ப ரெண்டுக்கும் பொதுவான பகுதி கிடைக்குதா? இங்கேயும் டான் ஸ்கொயர் தீட்டா இருக்கும், இங்கேயும் டான் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். அதான் இங்க எழுதுறோம் நம்ம டான் ஸ்கொயர் தீட்டா. புரிஞ்சுதாடா கண்ணா? புரியுதா? புரியலையா? இப்ப என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க இந்த இடத்த. இது வந்து வகுத்தல். இது என்னது? வகுத்தல். இது தொகுதி. இது என்னது? தொகுதி. ரைட்டா? இது இங்க பாருங்க, இது ஃபுல்லா என்னது? பகுதி. இது ஃபுல்லா என்னது? பகுதி. சரியா? இப்ப என்ன பண்ணணும்? தொகுதியை அப்படியே எழுதிக்கிறீங்க. 1 மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. இது என்ன இருக்குது? வகுத்தல். ஆக்சுவலா இது என்னது? வகுத்தல். கரெக்டா? அப்ப வகுத்தல நம்ம என்னவா மாத்திக்கலாம்னா பெருக்கலா மாத்திரம். அப்ப இது பின்ன வடிவுல இருக்குதா? இங்க ஒரு பின்ன இருக்குதா? பகுதியில ஒரு பின்ன இருக்குதா? அப்ப என்ன ஆகணும்? இதனுடைய தலைகீழி வரணும். இதனுடைய தலைகீழி. புரியுதா? அப்ப இதனுடைய தலைகீழி என்ன? டான் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. புரியுதாடி கண்ணு? இது இந்த தொகுதி அப்படியே எழுதிட்டீங்க. இங்க வரக்கூடிய இந்த வகுத்தலை பெருக்கலா மாத்திட்டீங்க. இந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த பின்ன வடிவத்தை தலைகீழ எழுதுறோம். புரியுதாடி கண்ணு? இங்க நம்பர்ல போடுவோம் தானே. இப்ப 5 டிவைடட் பை 2 பை 3னா என்ன போடுவோம்? 5 பெருக்கல் 3 பை 2 போடுவோம். கரெக்டா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அது மாதிரிதான் இது. ரைட்டா? இப்ப என்ன ஆகும்? இந்த 1 மைனஸ் டான் ஸ்கொயர்டும் 1 மைனஸ் டான் ஸ்கொயர்டும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி என்னடா நான் இருக்குது? டான் ஸ்கொயர் தீட்டா. அப்ப இது என்ன எழுதிக்கலாம்? டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இது என்னது? ஆர் ஹெச்எஸ். இப்ப நீ சொன்ன போனதுல நீங்க சொன்னீங்கல்ல மிஸ் ஆர் ஹெச்எஸ் எடுத்து எல்ஹெச்எஸ் கொண்டு வரலான்னு. எல்லா கணக்குக்கும் அப்படி கொண்டு வரணும்ன்றது இல்லடா கண்ணா. ஒரு சில கணக்குகள்ல அந்த வசதி இருக்கும், எளிமையாவும் இருக்கும். அது மாதிரி சமயங்கள்ல நீ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஆனா இது தேவையில்லை. இது வந்து கரெக்டா எளிமையா தான் இருக்குது, ஈஸியாவும் இருக்குது. அதனால நம்ம இப்படியே செஞ்சுக்கலாம். சரியா? புரியுதா? அடுத்தது அடுத்த கணக்கு பார்க்கலாம். இப்ப கவனிங்க, இது என்னது? எல்ஹெச்எஸ். என்ன எழுதிக்கலாம்? எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் என்னடா கண்ணா கொடுத்துருக்குறாங்க? காஸ் தீட்டா டிவைடட் பை 1 பிளஸ் சைன் தீட்டா. புரியுதாடா கண்ணா? இதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு பேர் காஞ்சுகேட் பேட்டர்ன். இதுக்கு பேர் என்னது? காஞ்சுகேட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இப்போ 1 பிளஸ் சைன் தீட்டான்னு வந்தா இதை எதால பெருக்கணும் அப்படின்னா 1 மைனஸ் சைன் தீட்டாவால பெருக்கணும். 1 பிளஸ் சைன் தீட்டாவோட காஞ்சுகேட்னா 1 மைனஸ் சைன் தீட்டா. புரியுதாடா கண்ணா? 1 பிளஸ் சைன் தீட்டாவோட காஞ்சுகேட்னா 1 மைனஸ். சப்போஸ் இங்க மைனஸ் வந்திருந்தா அதனோட காஞ்சுகேட்னா பிளஸ், பிளஸ் வந்தா மைனஸ், வேற ஒண்ணும் கிடையாது. குறிகள் மட்டும் மாறி வரும். சரியா? இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா நல்ல கவனி, காஸ் தீட்டா
divided by 1 plus sin theta. நம்ம தொகுதி பகுதி ரெண்டையுமே புரியுதா இந்த காஞ்சுகேட்டால பெருக்கணும். எதால பெருக்கணும்? காஞ்சுகேட்டால பெருக்கணும். அப்ப 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா. இப்ப தொகுதி வந்து நமக்கு பிரச்சனையே கிடையாது. எப்படி எழுதிக்கலாம்? காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா. சரியடிக்கண்ண. ஆனா இந்த இடத்துல கவனிங்க, இது என்ன ஃபார்முல இருக்குது அப்படின்னா நல்லா கவனி. இது எதுல இருக்குன்னா ஏ பிளஸ் பி. இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா ஏ மைனஸ் பி. அப்ப ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ஒன்னு. பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? சைன் தீட்டா. இப்ப ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஆக்சுவலா என்ன வரணும் இங்க? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஏன் ரெட் கலர்ல எழுதுறானா, நீ பென்சில் இப்படி எழுதி வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பென்சில் எழுதிக்கோங்க. புரியாத குழந்தைங்க மத்தவங்க எல்லாம் தேவை கிடையாது, டைரக்டா செய்யறவங்க நீங்க டைரக்டாவே செஞ்சுக்கோ. இப்ப என்ன பண்ணும்? ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னா என்னது? ஒன்னு ஸ்கொயர். மைனஸ் பி ஸ்கொயர் என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டா. கரெக்டா அடிக்கணும். அப்ப ஈக்குவல் டு இத பெருக்கிக்கலாமா? காஸ் தீட்டா இன்ட்டு ஒன்னு. காஸ் தீட்டா பெருக்கல் ஒண்ணு. காஸ் தீட்டா பெருக்கல் ஒண்ணுன்னா என்னது? காஸ் தீட்டா ரைட்டா. ஒன்னு பெருக்கல் காஸ் தீட்டா, காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பெருக்கல் சைன் தீட்டா. இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், அதனாலதான் சொல்லல. நமக்கு இது வந்து அண்டர்ஸ்டுட், புரியாத குழந்த அது சொல்லு. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா அப்படியே எழுதிக்கோ. புரியுதுங்களா? ஆக்சுவலா தேவையில்லை, சாரி சாரி சாரி, இத பெருக்கவே தேவையில்லை. மெயில் நம்ம இது என்ன பண்ண தேவையில்லை? பெருக்கவே தேவையில்லை. ஏன் கே தெரியுதா? இப்ப நான் பாரு, இப்ப நான் எழுதுனேன்னா எழுதிட்டு எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ. நான் ஏன் இப்படி சொன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி செய்யணும்ன்றியோ அதேதான். இப்ப உடனே தப்பு வந்துருச்சுன்னா தப்புன்னு நான் நினைக்கல, கண்டுபிடிச்சிட்டேன் நான். அதனால இங்க பாருங்க, காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை இது என்னது? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏற்கனவே ஒரு ஐடென்டிட்டி நமக்கு தெரியும், முக்கோணவியல் முற்றொருமை தெரியும். என்னன்னு தெரியும்? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. நமக்கு இங்க என்ன இருக்குது? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா இங்க போகுதுன்னு அர்த்தம். பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அந்த பக்கம் போனா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்ப 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல என்ன எழுதணும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதணும். ஏன்னா காஸ் தீட்டாவில மல்டிப்ளை பண்ணலன்னு தெரியுதா? மல்டிப்ளை பண்ணா தப்பு கிடையாது, ஆனா இந்த இடத்துல தேவைப்படல. ஏன்னா அதை விட இதுவா சிம்பிள். நமக்கு காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை என்னது? காஸ் ஸ்கொயர் தீட்டா. என்ன காஸ் ஸ்கொயர் தீட்டா? இதை நீ இன்னும் எப்படி எழுதிக்கலாம்? காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை. இப்ப டைரக்டா அடிக்கிறவங்க இந்த டூவையும் காஸ் தீட்டாவையும் அடிக்கலாம். ஆனா முடியாத குழந்தை என்ன பண்ணிக்கோ? காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. புரியுதா? அப்ப காஸ் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். புரியுதுங்களா? அப்ப நமக்கு இங்க என்ன வரும்? 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இந்த காஸ் தீட்டான்றது ஒண்ணு, இந்த சைன் தீட்டா ரெண்டுக்குமே பொதுவா வருது. அப்ப இது எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? 1 பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. புரியுது அடிக்கணும். இந்த காஸ் தீட்டான்றது பொதுவா இருக்குது, மீசி மீசியமாவா இருக்குது. புரியுதுங்களா? எல்சியமா இருக்குது. அப்ப 1 பை காஸ் தீட்டா, அந்த காஸ் தீட்டான்றது இந்த ஒண்ணுக்கும் சைன் தீட்டாக்கும் பொதுவா இருக்கு. இப்ப பிரிச்சு எழுதிக்கிறோம் நம்ம. இப்ப 1 பை காஸ் தீட்டா, சி வந்தா என்ன வரும்? எஸ் வரும். அப்ப என்னது இங்க? சீக்கன் தீட்டா. சரியடிக்கணும். மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. என்ன தீட்டா? டான் தீட்டா. புரியுது அடிக்கணும். இப்ப இது என்னது? ஆர் ஹெச் எஸ். சரியா? அதனால இது காஞ்சுகேட் பேட்டர்ன் அப்படின்றதுனால
இது பேரே காஞ்சுகேட் பேட்டர்ன் இப்படி வந்தாலே இதுக்கு பேரே என்ன காஞ்சுகேட் பேட்டர்ன் நல்லா புரிஞ்சு கொடிக்கணு மிஸ்ஸிங் என்ன பண்ண காஸ் தீட்டாவால பெருக்குன இந்த இடத்துல பெருக்க தேவையில்லை ஏன்னா இங்க பகுதியில ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா வருது அப்ப காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அதனால நான் உடனே என்ன பண்ணிட்டேன் அதை விட்டுட்டு அடுத்தது செஞ்சுட்டேன் புரிஞ்சுதா புரியுதா புரியலையா வெரி குட் ராகனா